வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க ஒரே வழி எந்த உறவுகளிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்வதுதான். கடமைக்கு பேசுபவர்களிடம் அதிகம் உரிமை எடுத்துக் கொள்வது உங்களுடைய தவறுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு தேவையான சிலவற்றை கற்றுத்தருவது நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நாம் அதிகம் நேசிக்கும் உறவுகளும் தான். உன்னை வெறுப்பவரிடம் உண்மையான அன்பு கிடைக்கும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதே. உன்னை உண்மையாய் நேசிப்பவரிடம் ஒருபோதும் வெறுப்பை காட்டிவிடாதே. யாரோ ஒருவர் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக உங்கள் இயல்பையும் தனித்துவத்தையும் ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாதீர்கள். பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்காகவும் தினந்தோறும் நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டி வரும். நடக்காது என தெரிந்தாலும், கிடைக்காது என புரிந்தாலும், மனம் ஏனோ எதிர்பார்ப்பதை மட்டும் நிறுத்திக் கொள்ள மறுக்கிறது சில உறவுகளிடம். ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்திவிடாதே. ஏனெனில் ஒரு அழகிய கண்ணாடி உடைந்த பிறகுதான் கூர்மையான ஆயுதமாக மாறுகிறது. இன்று உன்னை அளவைத்துக் கொண்டிருப்பவர்கள் யார் என்றால், ஒரு காலத்தில் உன்னை அளவில்லாமல் நேசித்தவர்கள்தான். ஆனால் அவர்களே இன்று உன்னை கலங்கடித்து பார்க்கிறார்கள் என்றால், உண்மையில் அவர்கள் உன்னை நேசித்தவர்கள் அல்ல, நேசித்தது போல் உன்னை நம்ப வைத்தவர்கள்தான் என்பதை புரிந்து கொள். அன்புக்கு எல்லையே இல்லை என்று நினைத்து யாரிடமும் நீ அதிக அக்கறை எடுத்து பழகிவிடாதே. பிறகு இதற்கு மேல் உனக்கு உரிமை இல்லை என்பதை அவர்கள் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் உனக்கு காட்டி விடுவார்கள். உலகில் மிக மகிழ்ச்சியான விஷயம் ஒருவரின் சிரிப்பு. அதைவிட சிறந்த விஷயம் அந்த சிரிப்புக்கு நீங்கள் காரணமாக இருப்பது. எல்லா சிரிப்பும் மகிழ்ச்சிக்கு மட்டுமே அல்ல, சிலவற்றை மறைப்பதற்கும் தான். நீயாக எதையும் தேடிச் செல்லாதே, அவமானப்பட்டு நிற்க நேரிடும். நீ முக்கியம் என்றால் அதுவே உன்னை தேடி வரும், பொறுத்திரு. உண்மையில் காலம் நம்முடைய எந்த காயங்களையும் ஆற்றுவதில்லை, அது நம்மை பக்குவப்படுத்துகிறது, அவ்வளவுதான். நமக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் முடிந்தவரை நம் முகத்தை கூட காட்டிக்கொள்ளாமல் இருந்து விடுவதுதான் நல்லது. யார் உங்களை விட்டு விலகி போனாலும் உங்கள் இயல்பு மாறாதவரை உங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. விட்டு கொடுக்கத்தான் இங்கு யாரும் இல்லை. புரிதல்கள் இல்லாமல் விட்டு விலகி செல்ல ஆயிரம் உறவுகள் உண்டு. வாழ்க்கையில் ஆசைப்படுவது எல்லாம் இங்கு பல பேருக்கு கற்பனையோடு மட்டுமே முடிந்து விடுகிறது. வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள், இல்லையென்றால் வலிகளை எல்லை மீறி அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஒருவர் நம்மை நம்பி ஓர் உண்மையை அல்லது உணர்வுகளை கண்ணீரோடு நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் என்றால், அந்த இடத்தில் அவர் தெய்வத்தை விட மேலாக உங்களை நம்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவரின் நம்பிக்கையை உங்களின் மோசமான நடவடிக்கைகளால் சிதைத்து விடாதீர்கள். பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயங்களை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான். தொலைவில் இருந்தாலும் தொலைத்து விடாதவரை எல்லா உறவுகளுமே அழகானவைதான். நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யாரோ ஒரு சிலர் தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்திருப்பார்கள். காலங்கள் சிலரை மறக்கச் செய்துவிடும். ஆனால் ஒரு சிலரின் அன்பு மட்டும்தான் காலத்தையே மறக்கச் செய்துவிடும். வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து கொண்டிருக்கும் போது வழியில் நீங்கள் சந்திப்பவர்களிடம் இனிமையாக பேசி பழகுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வாழ்க்கையில் சறுக்கல்கள் ஏற்பட்டால் மீண்டும் அவர்களை சந்திக்க வேண்டி வரலாம். பொறாமை, கோபம், பேராசை இவைகள் இல்லாத வாழ்க்கை பாதையில் நீ பயணம் செய்து பார். அப்போது புரியும் நீ வாழும் வாழ்க்கைக்கு எவ்வளவு அழகான அர்த்தம் இருக்கிறது என்று. உன் தவிப்புகளை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ இணக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே சிறந்தது. இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை எச்சரிக்கையாக கையாள்வதைப் போல எந்த பக்கமும் சாயக்கூடிய மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மால் ஒருவருக்கு பிரச்சனைகள் வருகிறது என்றால் அந்த இடத்தை விட்டு விலகிவிட வேண்டும். அது உறவாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி. ஆசை எதன் மீது வேண்டுமானாலும் எவர் மீது வேண்டுமானாலும் வரும், போகும். ஆனால் நீ அடிமையாய் போனது ஒருவர் உன் மீது காட்டியது உண்மையான அன்பு என்று நீ நம்பியதால் தான். வெறுத்து விலகிச் சென்றவர்களையே திரும்ப திரும்ப தேடிச் செல்பவர்கள் யாரும் பலவீனமானவர்கள் என்று அர்த்தமல்ல. உயிர் இருக்கும் வரை இதுதான் நமக்கு சரியான உறவு என்று தவறான நபர்களை தேர்வு செய்தவர்கள்தான் அவர்கள். உன் அனுபவங்களை சேகரித்து வை. இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுதான் உனக்கு உதவும். எல்லா கஷ்டங்களும் முடிந்த பிறகுதான் வாழ்வில் சிரிக்கவே முடியும் என நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை யாராலும் சிரிக்கவே முடியாது.
நிம்மதியை பறிப்பதும் தனிமைதான். சில நேரங்களில் நிம்மதியை கொடுப்பதும் தனிமைதான். சிலரை ஒதுக்கி வைக்கவும் பலரிடமிருந்து நாம் ஒதுங்கி இருக்கவும் கற்றுக்கொண்டாலே போதும், மகிழ்ச்சியும் நிம்மதியும் எப்போதும் நம்மிடம் நிலைத்திருக்கும். இங்கு எல்லாமே சில காலம்தான். உங்களின் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றங்கள் பெரியதாக இருக்காது. உனக்கு நான், எனக்கு நீ என்பது அன்பின் வெளிப்பாடு. யாருக்காகவும் யாரும் இல்லை என்பது அனுபவத்தின் வெளிப்பாடு. ஒருவர் தெரியாமல் தவறு செய்துவிட்டால் அவர்களை தண்டிக்காதே. ஒருவர் தெரிந்தே உனக்கு துரோகம் செய்துவிட்டால் அவர்களை ஒருபோதும் மன்னிக்காதே. உன்னை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தைகளால் விளக்கம் கொடுத்து வாதாடுவதை விட நீ மௌனமாக கடந்து சென்று விடுவதுதான் எல்லோருக்கும் நல்லது. ஆனால் மற்றவர்களின் கேள்விகள் உன்னை காயப்படுத்தினால் அங்கும் மௌனமாக இருந்து விடாதே. ஏனென்றால் உன்னை ஊமை என்று நினைத்து விடுவார்கள். நாம் செய்யும் சில தவறுகள் நாம் யார் என்பதை நமக்கே உணர்த்துகிறது. சில தவறுகள் நாம் யாராக இருந்திருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்தி விடுகிறது. உண்மையில் மரியாதை என்பது வயதை பொறுத்து வருவதில்லை, நாம் செய்யும் செயல்களை பொறுத்துதான் வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரின் அன்புக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் தாழ்ந்து போகலாம், அதில் தவறேதும் இல்லை. எதற்காகவும் உங்கள் தன்மானத்தை இழந்து தாழ்ந்து போய்விடாதீர்கள். உண்மையான அன்பு ஒருபோதும் யாருடைய தன்மானத்தையும் சேதப்படுத்த நினைக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மெதுவாக பேசுங்கள், அது உங்கள் ரகசியங்களை பாதுகாக்கும். எப்போதும் நல்ல எண்ணத்தோடு இருங்கள், அது உங்கள் நடத்தையை பாதுகாக்கும். நீங்கள் ஒருவருக்கு பயனற்றவராக கூட இருக்கலாம், ஆனால் உங்களை நன்றாக புரிந்து கொண்டு உங்களை மட்டுமே நேசிக்கும் ஒருவருக்கு நீங்கள்தான் விலைமதிப்பற்றவர் என்பதை உணருங்கள். நம்மிடம் தேவைக்காக பழகுபவர்கள் அவர்களின் காரியம் முடிந்துவிட்டால் நமக்கு காரியமே நடந்தால் கூட திரும்பி பார்க்க மாட்டார்கள். நல்லவர்கள் அன்பையும் புன்னகையையும், கெட்டவர்கள் அனுபவங்களையும் பாடங்களையும் நமது வாழ்க்கையின் பக்கங்களில் மறக்க முடியாத நினைவுகளாக பதித்துவிட்டு செல்கின்றனர். அளவற்ற அன்பு ஒன்றுதான், நீ எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் அதை அப்படியே எந்த நிபந்தனையும் இன்றி நம்பிவிடும். வாழ்க்கையில் எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை. வழி தவறிய சில பயணங்கள் தான் நமக்கு சரியான வாழ்க்கையையே கற்றுக் கொடுக்கிறது. எல்லா மனிதர்களும் கண்ணாடி போலத்தான், உணர்வுகள் உடையும் வரைதான் ஒரே ஒரு முகம், உடைந்துவிட்டால் பல முகங்கள். உங்களை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக வருந்தாதீர்கள். உங்கள் புன்னகையில் இருக்கும் வலியையும் உங்கள் கோபத்தில் இருக்கும் நியாயத்தையும் உணர முடியாதவர்களால் உங்களை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீயாக யாரையும் தேடி போனால் நீ அலட்சியப்படுத்தப்படுவாய். உன் மகத்துவம் தெரியாதவர்களுக்கு உன் முகத்தை கூட காட்டாமல் இருப்பதுதான் நல்லது. சில நிகழ்வுகளை மறக்கவும் பல தவறுகளை மன்னிக்கவும் கற்றுக்கொண்டால் போதும், நிம்மதி எப்போதும் நம்மிடம் நிலைத்திருக்கும். எந்த தவறை எங்கே யாரிடம் பார்த்தாலும் அந்த தவறு உன்னிடம் இல்லாதவாறு நடந்து கொள்ள முதலில் உன்னை நீயே திருத்திக் கொள். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ உன் நிம்மதியை இழந்து விடாதே. நீ செய்த உதவிகளை மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனால் இறைவன் ஒருபோதும் மறப்பதில்லை. புறக்கணித்து சென்றவர்களையே நினைத்து புலம்பிக் கொண்டிருக்காதே. உன் மீது உண்மையாகவே அன்பும் அக்கறையும் இருந்தால் எதற்காகவும் யாரும் உன்னை புறக்கணிக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிலர் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் பல சந்தர்ப்பங்களை பெரும்பாலும் அவர்கள் தவறானவர்களிடம் பழகியதால் தான் எதிர்கொள்கிறார்கள். யார் உங்களை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்தவர்க்கு அவர் விட்டுக் கொடுத்ததை விட எல்லாமே கிடைத்துவிடும். ஆனால் தட்டி பறிப்பவர்க்கு அவர் தட்டி பறித்ததை தவிர வேறு எதுவும் கிடைக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உன்னை தொலைத்து விட்டு போனவர்களையே நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. அவர்கள் உன்னை ஒரு நாள் தேடும் போது நீ அவர்கள் நெருங்கவே முடியாத உயரத்தில் உன் வாழ்க்கையை அமைத்து காட்டு. எல்லோராலும் காயப்பட்டு காலம் கடந்த பிறகுதான் தெரிய வருகிறது நாமும் கொஞ்சம் சுயநலமாக வாழ்ந்திருக்கலாம் என்று. மன்னிப்பு கேட்பவன் மனிதன் என்றால் மன்னிப்பவன் மாமனிதன். வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் நம்மை சிறுமைப்படுத்த போவதில்லை. நமக்கு எஞ்சியிருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள், மாதங்கள் அல்லது நாட்கள் என்பது நமக்கே தெரியாது. இருக்கும் வரை எல்லோருக்கும் அன்பை கொடுக்கிறோமோ இல்லையோ வெறுப்பை மட்டும் கொடுத்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருங்கள்.